இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிறது மூணு கிண்ணத்தில் ஒரு ஒரு ஸ்பூன் கோதுமை மாவு எடுத்திருக்கேங்க. அதில் ஃபுட் கலர் போட்டிருக்கேன். இது ரெட்டு, இது வந்து லெமன் எல்லோ, இது க்ரீன். இதை போட்டு இந்த கோதுமை மாவில் உப்பெல்லாம் எதுவும் போடக்கூடாதுங்க. இதை நல்லா டைட்டாக சப்பாத்தி மாவு மாதிரி பிசைய போகிறோம். பிசைஞ்சிட்டு என்ன பண்ண போகிறேன்னு உங்களுக்கு காட்டுறேன். இந்த கார்த்திகை மாதத்தில் இந்த கோதுமை மாவில் தீபம் ஏற்றுறது ரொம்ப ரொம்ப விசேஷம். அதுக்கு தான் இது. உங்களுக்கு கலர்லாம் போட பிடிக்கல அப்படின்னு நினைக்கிறவங்க குங்குமம் மஞ்சள் கூட போட்டு பிசைஞ்சிக்கலாம். இது நல்லாயிருக்கும், ரொம்பவும் வெயிட்லெஸ்ஸாக இருக்கும். காஞ்சிச்சுன்னா இப்போ குளிருக்கு மழை அதிகமாக இருக்கனால காயில் அப்படின்னு நினைக்க வேண்டாம். திருப்பி திருப்பி போட்டால் வீட்டுக்குள்ளதே காய வச்சுக்கலாம். வெயில் அடிக்கும் போது கூட வீட்டுக்குள்ளதே வச்சு காய வச்சுக்கலாங்க. இது இது எப்படி செய்கிறதுன்னு நான் உங்களுக்கு பிசைஞ்சிட்டு செய்யும்போது காட்டுறேன். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா கலர் போட்டு பிசைஞ்சிட்டேன். ஒன்று வந்து வெறுமனையும் பிசைஞ்சு வச்சுருக்கிறேன். இப்போ இதை வந்து நம்ம கோதுமை மாவை கொஞ்சோண்டு தொட்டு செய்யலாம். தொடமை வந்ததுன்னா செஞ்சுக்கலாம், வந்தால் பார்ப்போம், இல்லைனா லைட்டாக தொட்டுக்கலாம். இது வந்து நல்லா சாஃப்டாக அப்படி பிசைஞ்சிக்கணும், நல்லா கெட்டியாகவும் இருக்கணும். அப்போ தான் இது வந்து செய்கிறதுக்கு வரும். இப்போ இது மாதிரி ஓரளவு கனமாகவே இருக்கட்டும், சப்பாத்தியை விட கொஞ்சம் கனமாகவே இருக்கட்டும். நம்ம வந்து இந்த மூடி வச்சு இப்படி ஆயிட்டுக்கிறோம். எத்தனை வருதோ அதுக்கு தகுந்த மாதிரி அழுத்தி எல்லாத்தையும் எடுத்துக்கலாம். சென்டரில் ஒரு பீஸ் வந்து அப்புறம் எடுத்துக்கலாம். முதல்ல இதை எடுத்துப்போம். இப்போ இது இருக்குல்ல, வந்து மூணு பக்கம் ஒட்டிக்கலாம் இல்லை நாலு பக்கம் ஒட்டிக்கலாம். இது கொஞ்சம் குட்டியாக தான் இருக்குது, அடுத்து வேணால் நம்ம கொஞ்சம் பெரிய மூடி வச்சு அழுத்திக்கலாம். அப்புறம் இந்த மாதிரி குட்டியாக தான் இருக்குது, இருந்தாலும் பரவாயில்ல, ஆனால் அழகாக இருக்கும், இதில் நல்லா நெய் பிடிக்குங்க. இது மாதிரி அந்த எல்லா கலர்ஸையும் நம்ம செஞ்சுக்கணும். கொஞ்சம் பெரிய மூடியில் செஞ்சோம் அப்படின்னா நல்லா பெருசாக வரும். இப்போ கொஞ்சம் பெரிய மூடியை எடுத்துக்கிட்டேன் நான். கொஞ்சம் பெருசாக வரும். உங்கள்கிட்ட பிஸ்கட் கட்டர் அது போல் இருந்தால் கூட நீங்கள் எடுத்துக்கோங்க, நல்லா வரும், இன்னும் நல்லாவே. இப்போ இது அஞ்சு பக்கம் ஒட்டி அஞ்சு முகம் இருக்க மாதிரி செஞ்சுருக்கேன். இது வந்து நாலு இருக்க மாதிரி செஞ்சுருக்கேன். இது எல்லாமே நல்லா காயட்டும். இப்போ இது பார்த்தீங்க அப்படின்னா சங்கு டைப்பில் செஞ்சுருக்கேன். இது வந்து ஒயிட் கோதுமாவில் செஞ்சுருக்கேன். இது எப்படி செஞ்சாலும் உங்களுக்கு காட்டுறேன். இது போல் அகல் மாதிரி நம்ம செஞ்சுருக்கோம்ல, இது செஞ்சுட்டு ஒரு பக்கம் அப்படி அமுக்கிக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த இடத்துல ஒரு கட் கொடுக்கும், இந்த இடத்துல ஒரு கட் கொடுத்துட்டு இங்கே மேலே லேஸ் அமைக்கணும். அப்புறம் இங்கே ஷேப் பண்ணும், அவ்வளோதான். வேறு ஒன்றுமே இல்லை, ரொம்ப 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 ஈஸி. ஒரு வித்தியாசமான இதை வந்து கார்த்திகை சோமவாரத்தில் நாம் தீபம் போட எடுத்துகிட்டு போய் கோவிலில் நெய் ஊற்றி இல்லை நல்லெண்ணெய் ஊற்றி சிவனுக்கு இழுப்பு எண்ணெயில் விளக்கு போகிறது ரொம்ப நல்லதுங்க. விளக்கெண்ணெய், இழுப்பு எண்ணெய் அதெல்லாம் அதிலெல்லாம் போட யூஸ் பண்ணலாம். இதை நீங்கள் காய வச்சாலும் சூப்பராக காயுங்க. ஒரு நாள் ஃபுல்லாக இப்படி காயவைங்க, ஒரு நாள் இப்படி காயவைங்க. இது போல் கலர் கலராக நம்ம செஞ்சு கார்த்திகை சோமவாரத்துலேயும் சரி, இப்போ மார்கழி வரப்போகுது, மார்கழியிலும் நம்ம செஞ்சு போடலாம். இப்போ பாருங்கள் பலவித கலரில் செஞ்சு வச்சுருக்கிறோம். பாருங்கள் க்ரீன். இது ரெண்டும் ஜஸ்ட் நம்ம அகல் மாதிரியே செஞ்சதுங்க. அந்த மாவுலேயே அந்த சைடில் இருக்கிறதெல்லாம் எடுத்து இப்படி செஞ்சுக்கலாம். ஜஸ்ட் அப்படியே வச்சுட்டு இப்படி இப்படி பண்ணிவிட்டு நம்ம இப்படி ஒட்டி விட்டோன்னா இது வந்துடும். இது நார்மலாக செய்கிறது, இதில் நல்லா நெய் எண்ணெய் ஊற்றிக்கலாம். இதெல்லாம் சும்மா ஒரு டிஃப்ரெண்ட் ஷேப்புக்கோசரம் இதில் குட்டியாக நம்ம நெய் விளக்கு ஏற்றலாம். இது மேலே நெல்லிக்காய் வச்சு நெல்லிக்காய் தீபம் ஏற்றலாம். சங்கு தீபம் இதில் வந்து செய்யலாம். மாவிளக்கு மாவில் கூட செய்யலாங்க இது. அதுக்கப்புறம் அரிசி மாவில் பன்னீர் போட்டு இந்த மாதிரி ஷேப்பில் பண்ணி விளக்கேற்றலாம். இந்த மாதிரி பல விளக்குகள் ஏற்றுறது கார்த்திகை மாதம் ரொம்ப விசேஷம். கார்த்திகை மாதத்தில் நிறைய கோவிலில் நிறைய நிறைய நம்ம விளக்கு ஏற்றுறது ரொம்ப விசேஷம்னு சொல்லியிருக்காங்க. அதுபோல் இதெல்லாம் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம பார்க்க போகிறது பங்காறு தீபம் அப்படின்னு சொல்கிற தங்க தீபத்துக்கு நிகரான கடலை மாவு தீபம். இதில் விளக்கேற்றுறது தங்கத்தில் ஆன பொன்னால் ஆன விளக்கு ஏற்றுறதுக்கு பலன் உண்டு. இது என்னென்னு பார்த்தீங்கன்னா கடலை மாவு, கொஞ்சோண்டு மஞ்சள் பொடி போட்டிருக்கேன். இது வந்து தண்ணியெலாம் ஊற்றக்கூடாதுங்க, நெய் மட்டுமே ஊற்றி பிசையணும். இது திட்டமாக நெய் ஊற்றி நல்லா கெட்டியாக பிசைஞ்சு
நாம் அகல் மாதிரி செஞ்சு வச்சுட்டு நெய் விளக்கு ஏற்றுறது ரொம்ப விசேஷம். கார்த்திகை சோம வாரத்தில் இந்த தீபம் ஏற்றுறதும் ரொம்ப விசேஷமாக சொல்லப்பட்டிருக்கு. இது இப்போது செஞ்சாச்சுங்க. இது வந்து நெய் மட்டும் வடலை மாவு மஞ்சப்பொடி போட்டு செஞ்சுருக்கு. இதுதான் பங்காரு தீபம் சொல்கிறது. பொன்னாலான தீபத்துக்கு இதை வந்து இணையாக ஏற்றுறதுங்க.